ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1 சிவிக்ஸில் ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன், தேர் ஆர் டூ செட் ஆஃப் கவர்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி, த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது ரெண்டு கவர்மெண்ட் இருக்குது, ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட், அனதர் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட். மொத்தம் எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா மொத்தம் 28 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது. த ஸ்டேட் ஹேஸ் தியர் ஓன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷரி. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து அதுக்குன்னு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்குது, நீதிமன்றங்கள் எல்லாமே இருக்குது, அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே இருக்குது. த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேட்டட் பை சீஃப் மினிஸ்டர். அந்த கவர்னர் இஸ் த இன்டர்னல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் ரெஜிஸ்டர். ஸோ ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் இருப்பார், ஒரு முதலமைச்சர்னு ஒருத்தர் இருப்பார். கவர்னர், நம்ம கவர்னரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் த கவர்னர் வாஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் கவர்னராக போங்க அப்படின்ட்டு பண்ணுவாங்க. அவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, த கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் கொராட்டா தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். இஸ் எஸ்பிரி இஸ் ஆஃப் ஃபுல் டேம், த பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ் ஹிம் ஃப்ரம் த ஆஃபீஸ். அதாவது பிஃபோர் எஸ்பிரி, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுக்கணுனாலும் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் திருப்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அவரை திருப்பி கூட்டுக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கவர்னரே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு போகலாம் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கனாட் ரிமூவ் த கவர்னர் ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட். அதாவது முக்கியமாக ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்ய முடியாது, கவர்னரை வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ கவர்னருக்கூட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 35 இயர்ஸ் ஏஜ் இருக்கணும். அவர் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாவோ, அதாவது எம்பியாவோ, இல்லைன்னா ஏதாவது ஸ்டேட்டில் ஏதாவது லீடர் மாதிரியோ இருக்கக்கூடாது. ஓகே, ஹி ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது லாபகரமாக ஓடக்கூடிய எந்த ஒரு இதையும் அவர் கீழே இயங்கக்கூடாது. ஓகே, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, கவர்னர் இஸ் அ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் இன் அ ஸ்டேட், ஆல் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆர் வெஸ்டட் அப்பான் ஹிம் அண்ட் த டிசிஷன் ஆர் டேக்கன் இன் ஹீஸ் நேம். ஹி அப்பாயிண்ட் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். நம்ம சீஃப் மினிஸ்டர், அதாவது தேர்தலில் ஓட்டு போட்டு நம்ம வந்து ஒருத்தர் தலைவரை தேர்ந்தெடுத்தால் கூட அந்த சீஃப் மினிஸ்டரை வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது கவர்னர் தான். நீங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க, கவர்னர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். ஓகே, அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அட்வொகேட்ஸ், ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிற ஹை போஸ்டில் இருக்கிற நீதிபதிகள், அப்புறம் முக்கியமான மெம்பர்ஸு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் உள்ளவங்க, ஸ்டேட்டில் உள்ள பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறது அவராக தான் இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பிரசிடென்ட் கூட என்ன பண்ணலான்னா, Article 360 மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது கவர்னர் வந்து இந்த ஸ்டேட் வந்து சரியாக இயங்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னார்னா, பிரசிடென்ட் வந்து 365 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா, கேன்சலும் பண்ணலாம். ஓகே, பதவி விட்டு தூக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டேட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், தமிழ்நாட்டில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டிஸில் அவர் தான் சான்சலர், கவர்னர் தான் சான்சலர். அதுக்கப்புறம் வைஸ் சான்சலர்னு ஒருத்தர் இருப்பார், தலைவர், ஹெட்டுங்கிறது பிரின்ஸிபால் மாதிரி யாரும் ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவருக்கெல்லாம் ஹெட்டு யார்னா, கவர்னர் தான். ஓகே, அப்புறம் மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி ஒன்லி வித் அப்ரூவல் ஆஃப் கவர்னர். அதாவது கவர்னர் கையெழுத்து போட்டால் தான் இந்த மணி பில்ஸ், அதாவது இந்த சட்டமன்றத்தில் நிறையா பணம் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயங்களை வந்து கவர்னர் வந்து கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ரூவல் பண்ணி அதை வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, த கவர்னர் மே நாமினேட் ஒன் மெம்பர் ஃப்ரம் ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி டு அ லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி இஃப் தேர் ஆர் ஆங்கிலோ இண்டியன் பீப்புள் இன் த ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஃப்ரெஞ்சு காலனியில் இருந்ததுனால இப்போ அது வந்து ஃப்ரெஞ்சு இதுலேயும் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா, அவர் வந்து கவர்னர் வந்து ஒரு ஆளை மெம்பர் என்ன பண்ணலான்னா, நாமினேட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸும் இருக்குது. அவர் வந்து எலெக்ஷனில் போட்டிடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேயா, த ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் லேட் பிஃபோர் த லெஜிஸ்லேச்சர் வித் அப்ரூவல் ஆஃப் கவர்னர். ஸோ அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது, ஆனுவல் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது பார்த்திங்கன்னா, கவர்னருடைய அப்ரூவல் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, தாக்கல் பண்ணுவாங்க. ஓகே, அவர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல மாட்டார், பட் அதுதான் ப்ரொசீஜர். அப்புறம் பொசிஷன் ஆஃப் கவர்னர், கவர்னருடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா, த பொசிஷன் ஆஃப் கவர்மெண்ட் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் இஸ் கம்பேர்ட் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஒரு பிரசிடென்ட் எப்படி வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் கவர்னரும். பட் த கவர்னர் இஸ் ஆல் நாட் ஆல்வேஸ் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், ஹீ கேன் எக்ஸைஸ் ஹிஸ் பவர் ஆன் அ ரியல் சென்ஸ் ஆன் சம் ஒகேஷன். கொஞ்சம் இதுதான் பவர் இருக்குது, எல்லாமே அவருக்கு ஃபுல் பவர் கிடையாதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் பவர் இருக்குது.
இவர் வந்து என்னென்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஒரு ஏஜெண்டாக தான் இந்த கவர்னர் வந்து இருப்பாங்க. ஓகே, தட்ஃபோர் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் ரிலேஷன் பிட்வீன் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஒன்றிய அரசு இல்லைன்னா மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க, அவங்க கூட இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யும், ஒரு ரிலேஷன் வைக்கிறதுக்கு கவர்னர் தான் ஒரு இன்டர்மீடியேட்டராக இருப்பார். ஓகே, கவர்னர் டேக்ஸ் இண்டிபெண்ட் டிசிஷன் வைல் எக்ஸசைசிங் டிஸ்டின்ட்ரரி பவர்ஸ். ஹி மே சீக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரிகார்டிங் த வேரியஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் த கவர்மெண்ட். சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஸ்டேட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா கவர்னர் கூட என்ன செய்வார், ஒரு முடிவை எடுப்பார். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். ஓகே, முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் முதலமைச்சர் இருப்பாங்க இல்லையா. ஸோ முதலமைச்சருக்கு யார் இது, ஹீ இஸ் த ஸ்டேட் ஆஃப் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அதாவது அமைச்சர்களுக்கு இல்லைன்னா எம்எல்ஏகளுக்கு எல்லாம் தலைவர் அவங்க தான். ஓகே, பிரதிநிதிகளுக்கு, மக்களுடைய பிரதிநிதிக்கு அவர் தான் தலைவர். த சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் நோ ஃபிக்ஸட் டைம் ஆஃப் ஆஃபீஸ், ஹி ரிமைன்ஸ் இன் த ஆஃபீஸ் சோ லாங் ஆஸ் ஹி கெட்ஸ் சப்போர்ட் ஆஃப் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேஷன். திருப்பி திருப்பி ஜெயிச்சு வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க தான் தலைவராக இருப்பாங்க, கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருப்பாங்க. ஓகே, வெனி லாஸ் சப்போர்ட் அவருக்கு, ஒருவேளை மக்கள் ஓட்டு போட்டதில் அவங்க தோத்துட்டாங்க, குறையாக வந்துட்டாங்க அப்படின்னா தான் அவர் என்ன பண்ணுவார், ரிசைன் பண்ணுவார். மற்றபடி எல்லா மந்திரிகளும் எல்லா அமைச்சர்களும் மெம்பர்ஸ், அதாவது எம்எல்ஏஸ்ன்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து எவ்வளோ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் அந்த பதவியில் இருப்பார். ஓகே, பவர் அண்ட் ஃபங்க்ஷன். சீஃப் மினிஸ்டர் இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் அ ஸ்டேட் ஆல். ஸோ சீஃப் மினிஸ்டர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் த கவர்னர் அப்பாயின்ஸ் அதர் மினிஸ்டர்ஸ். ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பிரைம், அதாவது முதலமைச்சர் தான் வந்து இவர் இவர் அமைச்சராக இருக்கணும் அப்படி சொல்லி கவர்னருக்கு சொல்லி, கவர்னர் வந்து என்ன பண்ணுவார்னா அவங்கள அப்பாயின் பண்ணுவார் அமைச்சர்களை ஒவ்வொரு துறைக்கும். ஓகே, த சீஃப் மினிஸ்டர் சூப்பர்வைஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வைஸ் தம், ஹி ஆல்சோ கோஆர்டினேட் த ஆக்டிவிட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அமைச்சர்களுக்கு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பாரு. சீஃப் மினிஸ்டர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த மேக்கிங் பாலிசி. ஓகே, ஸ்டேட் பாலிசியை வந்து அவங்க தான் அமைப்பார். ஹி ஹாஸ் என்ஷோர்ஸ் தட் த பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் டு நாட் கோ அகெயின்ஸ்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். பொதுமக்களுக்கு விரோதமான எந்த முடிவுகளும் என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டார் சீஃப் மினிஸ்டர். ஹி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மேக்கிங் ஹையர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். த கவர்மெண்ட் கவர்னர் அப்பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ஹையர் அஃபீஷியல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸை கேட்டுட்டு தான் என்ன செய்வார், கவர்னர் வந்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பார். த லெஜிஸ்லேச்சர், இதான் லெஜிஸ்லேச்சர் இந்த ஸ்டேட் வித் பயோகாமரல் ரெஜிஸ்டர். இன் இந்தியா த ஸ்டேட் ரெஜிஸ்டர் கன்சிஸ்ட் ஆஃப் கவர்னர் அண்ட் ஒன் ஆர் மோர் ஹவுசஸ். த அப்பர் ஹவுஸ் இஸ் கால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வைல் த லோயர் ஹவுஸ் இஸ் கால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. கவுன்சிலே அசம்பிளின்னு இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். The constitution provides that the total strength of the legislative council must be less than 40 and not more than 1/3 of the total strength of the legislative assembly of the state. Okay, 1/3 of its members are elected by the local government bodies like district panchayat and municipality. இங்க வந்து தமிழ்நாடு அந்த மாதிரி கிடையாது. Okay, another 1/3 is elected by the member of legislative assembly, 1/12 of an elected graduates of the constitution and another 1/12 by the teachers of secondary school, colleges and university. 1/6 of the member of legislative council are nominated by the governor of the state. The legislative council is permanent house. 1/3 of its member retire every 2 years and election are held to fill the vacancy. The members are elected for a term of 6 years. To be a member of legislative council, one must be a citizen of India and should be age 30 vayasu irukkano actually. Okay, he cannot be a member of legislative assembly or either the house of parliament. The chairman is the president officer of the legislative council. In the absence, deputy chairman provides. They are proceed over the meeting. They are elected from among the member of that particular class. So, chairman irupaaru, avaru illa appadina deputy chairman vandu assistant chairman. Okay, avaru vandu pannuvaar. Legislative assembly, idha MLA appadi solraar. Idha Tamil Nadu la irukkira model. So, MLA, member of legislative assembly. They are chosen by different constitutions. For the election of MLA, the entire state is divided into different constitutions. தீஸ் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆர் கால் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூஷன்ஸ். ஓகே, தொகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு தொகுதி, இவர் இந்த தொகுதி, இவர் இந்த தொகுதி அப்படின்னு சொல்லி. எலெக்ஷன் டு த அசம்பிளி, டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கம்ப்யூட் இன் த எலெக்ஷன் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தீஸ் பார்ட்டிஸ் நாமினேட்டட் தியர் கேண்டிடேட் ஃப்ரம் ஈச் கான்ஸ்டியூஷன். த கேண்டிடேட் இஸ் தட் பர்சன் ஹூ கண்டெஸ்ட் ஃபார் த எலெக்ஷன் அண்ட் ஆஸ்க் பீப்புள் டு ஒர்க் ஃபார் ஹிம். அ பர்சன் ஹேஸ் டு பி அட்லீஸ்ட் 25 years ஓல்டு டு கண்டெஸ்ட். இந்த எம்எல்ஏ போட்டி போடணும் அப்படின்னா 25 வயசு இருக்கணும்,
அது வந்து அந்த பார்ட்டி யார் எந்த இது டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் பிஜேபின்னு இருக்குல்ல அவங்க தான் அது வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அது வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். ஒன் பர்சன் கேன் ஸ்டாண்ட் ஃபார் எலெக்ஷன் இன் மோர் தென் ஒன் கான்ஸ்டியூஷன் அட் த சேம் டைம். ஒருத்தர் வந்து ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல கூட போட்டியிடலாம். இங்கேயே போட்டிடுறேன் அந்த அடுத்த மாநில அந்த அடுத்த கான்ஸ்டியூஷன் அடுத்த தொகுதியிலையும் போட்டிடலாம். எவ்ரி பார்ட்டி ஹேட்ஸ் இஸ் ஓன் சிம்பிள். அவங்களுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், சூரியன் ரெட்டலை தாமரை கை அப்படின்னு. ஓகே, ஹி கேன் கான்டெஸ்ட் எலெக்ஷன் சச் கேண்டிடேட் ஆர். சிலர் வந்து இண்டிபெண்டாக எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இது இல்லாமல் இண்டிபெண்டாகவும் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. இந்த இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆர் ஆல்சோ கிவன் எலெக்ஷன் சிம்பிள். அவங்களுக்கும் ஒரு சிம்பிள் கொடுத்தோம், மெழுகுவத்ரி அருவாள் ஹெல்மெட் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே, த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி ஆர் எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள். ஓகே, ஆல் பீப்புள் ரெசைடிங் இன் த ஏரியா ஆஃப் த லெஜிஸ்லேச்சிவ் கான்ஸ்டியூன்ட் ஹூ ஆர் 18 இயர்ஸ் ஓல்டு ஆஃப் ஏஜ் கேன் கண்டெஸ்ட் ஓட் இன் த. ஸோ 18 வயசு நிரம்பினவங்க எல்லோரும் போய் என்னச்செல்லாம் ஓட்டு போடலாம். கான்ஸ்டியூஷன் லெஜிஸ்லேச்சிவ் அசம்பிளி கனாட் ஹவ் மோர் தென் 500 மெம்பர்ஸ் ஆர் நாட் லெஸ் தென் 60 மெம்பர்ஸ். 60 கீழேயும் 500 மேலேயும் என்னச்சியாவது இருக்காது. சம் சீட்ஸ் இந்த லெஜிஸ்லேச்சிவ் அசம்பிளி ஆர் ரிவர்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப். சில அசம்பிளி சில தொகுதி பார்த்திங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் எஸ்டி கேண்டிடேட் சொல்லுவாங்க, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இந்த தொகுதியில் அவங்க மட்டும் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சிலதை ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகே, த கவர்னர் கேன் நாமினேட் ஒன் மெம்பர் ஃப்ரம் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. த மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேச்சிவ் அசம்பிளி ஆர் எலெக்டட் ஃபார் அ டேம் ஆஃப் 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு ஒரு அட்டன் பண்ணுவாங்க, எலெக்ஷன் வைப்பாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் டெப்டி ஸ்பீக்கர் கண்டக்டட் மீட்டிங். அவங்க அதெல்லாம் பண்ண பிறகு ஒரு டெப்டி ஸ்பீக்கர் வந்து அந்த அசம்பிளிக்கு தேர்ந்தெடுப்பாங்க ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி. த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். த லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி இந்த எலெக்ஷன் இஸ் சூசன் இஸ் த சீஃப் மினிஸ்டர். அதில் யார் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அவங்க தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகள் இருக்குது, அதில் 118 எடுக்கணும். யார் எடுக்கிறாங்களோ அதில் இருந்து நினைச்சுவாங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, த சீஃப் மினிஸ்டர் சூஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி ஃப்ரம் த எம்எல்ஏ இஸ் பார்ட்டி. ஸோ அவர் தான் என்ன பண்ணுவார்னா சீஃப் மினிஸ்டராக இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார், தன்னுடைய யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க வந்து தன்னுடைய அமைச்சர்களை சேர்ப்பாங்க. த ஒர்க்கிங் ஸ்டேட் ஒர்க்கிங் ஆஃப் த ஆஃப்டர் பீங் எலெக்டட் பை டு த லெஜிஸ்லேச்சிவ் அசம்பிளி எம்எல்ஏஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரெகுலர் பார்ட்டிசிபேட் இன் த சிட்டிங்ஸ். எல்லாரும் போய் எங்கே போய் அசம்பிளியில் இருக்கணும். த லெஜிஸ்லேச்சிவ் அசம்பிளி மீட்ஸ் 2 or 3 times இன் அ இயர். 2 இல்லைன்னா 3 times ஒரு வருஷத்துக்கு என்ன செய்வாங்க மீட்டிங்கில் கூடுவாங்க. ஓகே, த அசம்பிளி ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆன்சரபிள் டு த அசம்பிளி ஃபார் இஸ் ஆக்டிவிட்டி. த அசம்பிளி மே பாஸ் நோ கான்ஃபிடென்ட் மோஷன் அகேன்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரிங் டவுன் இஃப் இட் இஸ் ஆர் சாட்டிஸ்ஃபை. ஸோ சில நேரங்க நம்பிக்கையில்லா வாக்கு எடுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அரசு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ரொம்ப மினிமம் பேலன்சிங்கில் கவுண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் அவங்க சைடு இழுத்து என்ன செஞ்சுருவாங்க, ஜெயிக்க வச்சு தோக்க வச்சு அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஓகே, ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மணி பில் வந்து இவங்க தான் இது பண்ணி, அதாவது என்ன சொல்கிறது, அந்த கவர்மெண்ட்டை வந்து நடத்துவாங்க. டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் என்ன பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஹஸ் 3 basic ஃபங்க்ஷன், மேக்கிங் லாஸ் எக்ஸிக்யூட்டிங் லாஸ் அண்ட் என்ஷூரிங் ஜஸ்டிஸ். இந்த 3 தான் அவங்களுடைய மெயின் கொள்கையாக இருக்கும். ஹவு லாஸ் ஆர் மேட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எப்படி லாஸ் மேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் அவங்க தான் சொல்கிறாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கணும், மேரி ஆகிறதுக்கு 21 வயசு இருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாமே அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த எம்எல்ஏஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க. நிறைய எம்எல்ஏஸ் இருக்கிறனால யார் அது ஒட்டுமொத்த இதுலேயும், ஆனால் மெஜாரிட்டி அவங்க தான் இருக்கிறனால அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த லாஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் லாஸ் இட் இஸ் அ ஜாப் ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எக்ஸிக்யூட் த லா. த லெஜிஸ்லேஸ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. சென்னையில் தான் தமிழ்நாடுக்கு இருக்குது. ஓகேயா, த ஸ்டேட் கவர்மெண்ட் செவரல் லேக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், போலீஸ்மேன், டீச்சர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் இதெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கிறாங்க. ஓகேயா, சரி. ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட் ஹை கோர்ட். The High Court stands at a pass of the state government judiciary. உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்கிறாங்களா அதே மாதிரி. As per the constitution, there shall be a High Court in each state. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஹை கோர்ட் இருக்கும். ஓகே, பட் தேர் மே பி அ காமன் ஹை கோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, ஹீ மஸ்ட் பி, அதாவது ஜட்ஜி எப்படியா இருப்பார்னா, ஹீ மஸ்ட் பி அ சிட்டிசன், ஹீ மஸ்ட் அட்லீஸ்ட் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ அட்வொகேட்டாக இருக்கணும். ஓகே, அவர் 62 வயசு வரைக்கும் அவர் நினச்சிவார் அதில் இருந்து பண்ணுவார். எந்த ஒரு மிஸ்பிஹேவியரும் பண்ணாமல் பண்ணுவார். பவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ஹையஸ்ட்டு பவர். ஸோ அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.